வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அரசியல் தலைவர்கள் நீங்க ரொம்ப நாகரிகமிக்கவர். இந்த அரசியல் களத்தில் தமாகாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்து நினைக்கிறீங்க? மத்தியிலே நேர்மையான ஆட்சி, நிலையான ஆட்சி, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற ஆட்சி, வருங்காலங்களிலே தமிழகத்திலே அதுபோன்ற நிலை ஏற்பட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக அடித்தளமாக களத்திலே செயல்படும். நீங்கள் மதச்சார்பின்மை கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிற ஒரு கட்சி, உங்களுக்கு பாஜகவுடைய கூட்டணி அப்படின்றத வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு நெருடலை ஏற்படுத்தின மாதிரி தோணலையா? மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு அதோடு கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி, மனநிறைவு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இஃப்தார் விருந்தே அதற்கு எடுத்துக்காட்டு. மதச்சார்பின்மை தான் முக்கியன்ற அளவில் நீங்கள் பேசின நிறையா நேரத்தில் பாஜகவுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை உருவாக்குனது உங்களுடைய சூழ்நிலை காரணமா இல்லை உங்களுடைய விருப்பத்தின் பேரலா? வளமான தமிழகம், வலிமையான பாரதம், நாட்டினுடைய பொருளாதாரம் உயர வேண்டும், நாட்டிற்கு பாதுகாப்பு தேவை, அதற்கு அவசியம் அவசரம், மூன்றாவது முறை மோடியினுடைய ஆட்சி, அதன் அடிப்படையிலேயே ஆதரவு. தமாகவுக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, என்ன சாதகம் என்ன பாதகம்? ஆட்பலம், அதிகார பலம், பணபலம், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, ஜனநாயகமா பணநாயகமா, ஜனநாயகத்தின் அடிப்படையிலே நாங்கள் நிற்கிறோம். எந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரம் இருக்க போது இந்த முறை? நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் சாதனைகள் தொடர வேண்டும், மூன்றாவது முறை மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும், வருங்காலங்களிலே வளமான தமிழகத்திற்கு மீண்டும் மத்திய அரசு அடித்தளம் அமைக்கும். பிரதமராக மோடியை முன்னிறுத்துறீங்க, எதிர்கட்சி தரப்பில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆளுமை மிக்க ஒரு பிரதமரை மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் மத்தியிலே பிரதிபலிக்கிறது. மாறாக பிரதம அமைச்சர் யார் என்று தெரியாத சூழலிலே, குழப்பத்திலே இந்தி கூட்டணி நீடிக்கிறது. மக்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டுமென்றால் தெளிவான சிந்தனை உடையவர்கள், ஆளுமை திறன் உடையவர்கள், நாட்டிற்கு முதன்மை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்று உறுதியாக மக்களிடம் வாக்கு கேட்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த முறை தேர்தல் களத்தில் உங்களுக்கு இருக்கிற சவாலாக எதை எதிர்பார்க்குறீங்க, அதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? மக்களுக்கான சவால், பொய் வாக்குறுதியிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும், உண்மை நிலைக்கு வர வேண்டும், நாட்டினுடைய வருங்கால வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு, இந்தியாவை வல்லரசாக்கும் என்று அவர்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.